ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் இன்னைக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த வாரம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ் தான். நான் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் அண்ட் எல்லா கண்டஸ்டன்ட்மே திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்மே நாமினேஷனில் இருப்பாங்க அண்ட் ஒரே ஒரு ஆள் டிக்கெட் வின் பண்ணுறவர் மட்டும் சேவ் ஆவார். ஸோ அந்த வகையில் டிக்கெட் டு ஃபினாலேயில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் எல்லா பேருமே யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாவை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, நேற்று சிம்பு சொன்ன அதே ரீசன், ஸ்ட்ராங் பிளேயருன்ட்டு. அண்ட் ரெண்டு பேரை மட்டும் நாமினேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அண்ட் அபிராமி. இவங்க ரெண்டு பேத்துக்குமே டைட்டில் வின் பண்ண எந்த சான்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் நாமினேட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அண்ட் ரம்யா, நிருப், தாமரை, பாலா அண்ட் ஜூலி பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே டஃப்பான கண்டஸ்டன். ஸோ இவங்களுக்கு வந்து டாப் த்ரீ போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இவங்களை மட்டும் எல்லா பேருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே போகிறது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஒவ்வொரு சீசனும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு பர்சன் தான் போவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி போன வாரத்தில் இருந்து டாஸ்க் நல்லா பண்ணிட்டு வராங்க அண்ட் அபிராமி நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்தில் யாராவது போனால் கூட ஆச்சரியம் இல்லை. அண்ட் இந்த வாரத்தோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமரையே கிடையாது, தாமரை நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் மீதி இருக்க ரெண்டு பேரை மட்டும் நாமினேட் பண்ணாமல் இருக்காங்க. அபிராமியா ஸ்ருதியில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வாரத்தோட கேப்டன்.